Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நாம ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போறோம். தக்காளி சாதம் குக்கர்ல குழையாம எப்படி வருதுன்னு தான் பார்க்க போறோம். இதல நாம இஞ்சி பூண்டு விழுதோ கரம் மசாலாவோ எதுவும் சேர்க்க போறது இல்ல. அதனால வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு இங்க காமிச்சிருக்க டம்ளர்ல 1/4 டம்ளர் அரிசி எடுத்துர்க்கேன். பிரியாணி அரிசி தான் எடுத்துர்க்கேன் நானு. அதை நான் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ வாங்க இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், ஒரே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் உப்பு, ஒரே ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள். குக்கர் சூடானவுடனே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா செவந்து பொரிஞ்சு வரட்டும். உடனே நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நாம் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துடலாம். இதுவும் நல்லா வதங்கணும், வெங்காயத்தோடவே சேர்த்து நல்லா வதங்கி வந்த உடனே இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனையும் மிளகாத்தூளோட நெடியும் போகணும். அதனால் இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. நாம் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் சரியாக இருக்கும், குழையாமல் நல்லா வெந்து வரும். நான் இன்றைக்கி 1/4 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா தண்ணி கொதித்து வந்துருச்சு. அதனால் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கலரி கொடுங்க. இப்போ நாம் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு 2 விசில் விடுங்க, போதும். மொத்த ப்ரெஷரும் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு, நல்லா வெந்து வந்திருக்கு. அதே மாதிரி குழையவே இல்லை அரிசி, உங்களுக்கே பார்த்தா தெரியும். நல்லா நீட் நீட்டாக நல்லா அரிசி வெந்து நல்லா வந்திருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இது ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.